பிரேமர் லெவலு கிடையாது. இது வந்து த்ரில்லிங்காக போகுது படம். நெஸ்லின் ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஹீரோயின் ஒன்றும் ரோல் கிடையாது. செகண்டாக இன்னொரு வராங்க, அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. பாட்டு கிட்டலாம் கிடையாது, கொஞ்சம் சவுண்ட் பேக்ரவுண்ட் சவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை நமக்கு. அவரோட அவங்க மலையாளிக்கு பிடிச்சிருக்குமா இருக்கும், நமக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. என்ன எதிர்பார்த்து நான் பிரேமல மாதிரி ஜாலியாக இருக்கும்னு நினச்சி, அந்த அளவு ஜாலியாக இல்லை. இது படம் இதுவாக கிரிப்பிங்காக போகுது. பிரேமலு டேரக்டர் தான் இதையும் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், இப்போ இவங்க ரெண்டு பேர் காம்போ. இந்த படமாக பிரேமலு அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாமா இல்லை? இல்லை, அதனால எதிர்பார்க்க முடியாது. அதில் 50% தான் இருக்கு. ஹீரோயின் எப்படி சார் பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் ஒன்றும் ரோல் இல்லை, ஹீரோயின் சும்மா வந்துட்டு போகிறேன் அவ்வளோதான். சார் பிரேமலூரில் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் போயிட்டு. ஆ, அதில் ஹீரோயின் நல்லா இருக்கும், ரெண்டு பேரும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். இதில் அப்படி ஒன்றும் கிடையாது. இதில் ஃபுல்லாக நெஸ்லின் தான் பண்ணியிருக்காரு. சார் லவ் ஜானராக எடுத்து போயிருப்பாங்க. இது லவ்வே கிடையாது, கொண்டு போயிருக்காங்க. இது லவ் கிடையாது, இவன் லவ்வாக நினச்சிக்கிறான். இவன் லவ் அது ஆக்சுவல் லவ் கிடையாது. ஹேக்கிங் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறோம்? இல்லை ஹேக்கிங் பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஆமாம், ஹேக்கிங் பற்றி நிறைய இருக்குது படத்தில். எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம நினைத்து நல்லா இருக்கு. அதில் அதெல்லாம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. எங்கேஜிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே சார், பிரேமலு வந்து தமிழில் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ இந்த படம் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? அதே இது தமிழில் பண்ணாலும் பெருசாக ஹிட் ஆகாது. பிரேமலு வந்து அது வேற வேற லெவல். இப்போ கிரீஷ் ஏடி ஃபேன் நாங்கள். ஆக்சுவலாக எல்லா படமும் நாங்கள் பார்த்தோம், தண்ணீர் மதந்திரங்கள், சூப்பர் ஷோரன்யா, அப்புறம் பிரேமலு எல்லாமே பார்த்துருக்கோம். இதுவும் அது அதே மாதிரி வேற லெவல், சிம்பிளாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதான் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தோம், எக்ஸ்போர்ட் பண்ண சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. பிரேமலு காமோன்றப்ப என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? இல்லை, பிரேமலு விட பிரேமலு பீக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பிரேமலாவுக்கும் நல்லா கிராண்டாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் ஷாரண்யா அதுக்கு முன்னாடி எடுத்த தண்ணீர் மந்திரங்கள் எடுத்து அந்த அதே மாதிரி நல்லாயிருக்கு. சின்ன சின்ன காமெடி தான் இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். ஜாலியாக பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். ஹீரோயின் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணாலும் அந்த மாதிரிலாம் இல்லை. இது நார்மலாக ஒரு படம், இது ஹேக்கிங் அந்த அந்த அது சம்மந்தமான இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இது வந்து ஹேக்கிங் லவ் ஸ்டோரி இருக்கும். ஆக்சுவலாக கிரீஷ் ஏடி படத்தில் எப்போவுமே லவ் ஸ்டோரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இதுலேயும். ஸோ நல்லா இருந்துச்சு, சிம்பிளாக இருக்கும், எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். ஆ, மியூசிக் சூப்பராக இருக்கும். கிரீஷ் ஏடி படத்தில் மியூசிக் செம்மையாக இருக்கும், அதே மாதிரி இது பக்காவாக இருந்துச்சு. ஆமாம், இல்லை அது தமிழ் ரீமேக் ஆச்சு. ஸோ அப்போ பிரேமலு வரும்போது நமக்கு வந்து படம் இல்லை இங்கே ஆக்சுவலாக பெருசாக, அதனால பிரேமலு செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வந்து நிறைய படங்கள் நமக்கு வந்துட்டுருக்கு, கங்குவா வருது அடுத்து. ஸோ இது எப்படி போகும்னு தெரில, அந்தளவுக்கு ரீச் இருக்குமான்னு தெரில. ஸோ இது ஓகே, பார்க்கலாம் எப்படின்னு. மலையாளத்தில் ஆனால் சூப்பராக போகும்னு நான் நம்புகிறேன். அது ஆக்சுவலாக செம்ம எதிர்பார்ப்பாக இருக்கிறேன், நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். செம்ம வெயிட்டிங் அதுக்கு, பார்க்கலாம். பிரேமலு அளவுக்கு நம்ம இதுவும் இருக்குல்ல, ஆனால் வந்து என்கேஜிங்காக அந்த படம் ஃபுல்லாக. ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்கு, நல்ல காமெடியெல்லாம் இருக்குது. நஸ்லன் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கு. கிரீஷ் ஏடி டைரக்ஷன். பிரேமலு வேற காம்போ தானே? பிரேமலு ஆ நல்ல, கிரீஷ் ஏடி நஸ்லன் இந்த காம்போ நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு, மஜா வந்துச்சு. ப்ரோ ப்ரோ நஸ்லன் இருக்காது படம், ஆனா பயங்கரமா இருக்கும். ஒரு நல்ல என்டர்டெயின்மென்ட் கேரண்டி. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருந்து ஓகே.